ரொம்ப நாள் கழிச்சு என்னோடய ஃப்ரெண்டை பார்க்கலான்னு வந்தேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு குழந்த பிறந்திருக்கு. யாரா அந்த ஃப்ரெண்டு அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஆரடி கேட்டியே அசால்ட்டாக எட்டி பார்க்குறானே, இவன் தாங்க என்னோடய ஃப்ரெண்டு. நான் ஊருக்கு போன ஒரு மாதம் கேப்பில் நல்லா ஆளாக பிடிச்சி கரெக்ட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். இவனுக்கு இப்போ 6 பேபிஸ் பிறந்திருக்கு. அண்ட் இவனை பற்றி சொல்லணும்னா இவனோட சைஸுக்கு ஏற்ற மாதிரியே மனசு ரொம்ப பெருசுங்க. எதுவாக இருந்தாலும் அவனோட பாசத்தை நம்ம மூஞ்சிக்கு நேராக தான் காட்டுவான். அந்தளவுக்கு பாசக்கார பையன். இவனை நீங்கள் பார்த்துட்டீங்க, இவனோட ஒய்ஃபை நீங்கள் பார்க்க வேணாம். இந்த ஒருக்கா பாருங்க, இவ தான் இவனோட ஒய்ஃபு. இவங்க ரெண்டு பேருக்கு தான் சூப்பரான பேபிஸ் வந்து பிறந்திருக்கு. இவங்கள மாதிரியே அந்த பேபிஸும் ரொம்ப நாட்டியாக இருக்குதுங்க. வாங்க அவங்க எல்லாரையும் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இவன் அவங்க அப்பா மாதிரியே பிறந்துட்டான். அவங்க அப்பா மாதிரி கொஞ்சம் இவளும் கொஞ்சம் சோம்பேறி தாங்க. சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிக்கிட்டே இருக்கா, விளையாடவே மாட்டான். இவங்க இருக்கானுங்க பாருங்க, இவனுங்க அவங்க அம்மா மாதிரியே பிறந்திருக்கானுங்க. இவங்க அப்பா விட்டு வரவே மாட்டானுங்க. ரொம்ப நாட்டியும் கூட, எப்போ பார்த்தாலும் விளாண்டுக்கிட்டே இருக்கானுங்க. இவனுங்க பண்ணுற எல்லா சுட்டித்தனத்தையும் ஒரு பெரிய வீடியோவாக போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் பெட்லவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.